அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் ஒவ்வொரு முறையும் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியின் மூலமாக இயற்கைக்கும் இறைக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு வாழ்வியல் ரகசியங்கள் இவை ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக ஆழமாக ஆராய்ந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கும் நம்முடைய எர்போகர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 சொல்லுங்க உங்களை பார்க்கும் போது நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நிறைய நபர்களை வந்து நலப்படுத்தி அவங்களுடைய ஆசைகளை உங்களுடைய மிகப்பெரிய பரிசுகளாக நீங்கள் இருக்கீங்க இது எல்லாவற்றிற்கும் மேலே இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் மிக ஆதி மூல காரணம் இறை வணக்கத்தோடு நாம் நிகழ்ச்சியை தூங்குவோம் ஐயா அளவற்றாளனும் நிகழ்ச்சி அன்புடையவனும் அளப்பரிய அருட்கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் திருப்பேரால் மகத்துவமான நிகழ்ச்சியினை இறைவனது ஆசீர்வாதத்தோடு தூங்குகிறோம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற் உலகு வணக்கம் 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 இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மேலே இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு இப்போது இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா எல்லோரும் சொல்கிறது வந்து துணிலும் இருப்பான் துரும்பலும் இருப்பான் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா மேலே தான் இருக்கார் நீங்கள் இங்கே இல்லை அப்படின்னீங்க எல்லா இடத்துலையுமே இருக்கார் ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை ஒட்டினாலும் அது உழைச்சி வந்துடும் அதில் உயிர் இருக்குது ஒன்றா இல்லைங்களா ஒரு முருங்கை வந்து நீங்கள் நார்மலாக அந்த கட்டை இருக்கு இல்லையா கட்டையை வெட்டி வச்சீங்கன்னாவே முருங்கை மரம் வந்துடும் அதுக்கெல்லாம் விதெல்லாம் கிடையாது வெறும் கட்டை நீங்கள் மண்ணில் வச்சா வந்துடும் அதுக்கு அப்போ அந்த அதில் உயிர் இருக்குது எல்லா இடங்களிலுமே கடவுள் இருக்கார் இறைவன் எல்லா இடங்களிலுமே இருக்கிறார் எல்லா இடங்களிலுமே இருக்கக்கூடிய அந்த இறைவனை எல்லாருமே சொல்கிறது தான் தூணிலும் இருப்பான் துருமலும் இருப்பான் ஆனால் நமக்குள்ளே இருக்கிறான்னு சொன்னால் நம்ப மாட்டோம் உயிரற்ற பொருள்களில் இந்த சேரில் இருக்கார் அந்த வீடியோ கேமராவில் இருக்கார் எல்லா இடத்துல தான் இருக்கார் ஆனால் தம்பி உனக்குள்ளே இருக்கார்ப்பா நம்புப்பா அப்போ நீ உண்மையாக இருப்பா கருணையோடு இருப்பா இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சரணாக இடைப்பா நாம் பிறந்ததே இறைவனுடைய துதிப்பாடுவதற்காகவும் நம்மை வச்சு இறைவன் என்ன பண்ணுறாருன்னா யாரெல்லாம் முடியாதவர்களோ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்கு படைச்சிருக்காரு அன்றன்று மலர்ந்து கீழே விழுந்து சருகாகி காய்ந்து குப்பைத்தட்டி போகக்கூடிய அந்த காகித பூக்களாக இல்லாமல் என்றுமே மனம் பேசக்கூடிய மருத்துவத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பூக்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இறைவன் விரும்புகிறார் ஆனால் நம்ம எல்லாருமே காகித பூக்களாக இருக்கணும் எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு தான் கடைசியில் குப்பத்தில் போய் விழுந்துடுறோம் அதனால் இறைவன் எங்கும் இருக்கிறார் அதை நமது நேயர்கள் புரிந்து கொள்வார்னு ஆசைப்பட்றேன் ஏன்னால் அதை புரிந்து கொண்டதுனால தான் இந்த நேரத்தில் வந்து பார்த்துட்ருக்காங்க இதை புரிந்து கொண்டாலே நோய் இல்லாமல் வாழ முடியும் நோய் அப்படிங்கிறதே ஒரு சாபம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த சாபத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம் நமது முன்னோர்களுடைய ஜீன் நான் பணம் ஒரு லாஸ்ட் வீக் அதுக்கு முன்னாடி சொன்ன பரம்பரை அப்படின்னா என்னங்கிறது ஏழு தலைமுறை அந்த ஏழு தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது ஜீனில் டிஎன்ஏ ஆர்என்ஏல ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம என்ன இருக்க இருக்க பாவத்தை நம்மளும் சேர்த்துக்கிறோம் அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கே நமக்கு வந்து நேரம் பற்றாது அதுக்கு தான் ஏழு தலைமுறைகளையும் நம்ம வந்து உருவாக்குறோம் ஆனால் எனக்கு என்ன பண்ணுறேன்னா நம்ம நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா இறை நலம் நமது நலம் இயற்கை நலம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அதில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் என்ன அப்படின்னா நமது நலம் பிறர் நலம் இயற்கை நலம் இது மூன்றும் பிரிக்க முடியாது இது நான் சொல்லலை பிளாட்டோ சொல்கிறார் அரிஸ்டாட்டலுடைய அவர் தான் குரு அவர் சொல்கிறார் இயற்கை நலம் நமது நலம் பிறர் நலம் அப்போது நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் நான் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் தான் இந்த இயற்கை நல்லாயிருக்கும் இயற்கை நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் நம்ம இயற்கை ஒரு சூழல் இல்லாத ஒரு இடத்துல ஒரு பாலைவனத்தில் போய் உக்காந்துட்டு நான் நல்லா இருக்க முடியுமானா இருக்க முடியாது அப்போ இயற்கை சூழல் நமக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கணும் அதனால் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினச்சோம்னா நம்ம நல்லா இருப்போம் கண்டிப்பாங்க நேர்கள் நிறைய பேர் தொடர்புல காத்துட்டு இருப்பாங்க பேசுவோம் ஐயா வணக்கம் ஹலோ வணக்கம் உங்களுடைய பெயர் சொல்லுங்க நான் ஈரோடு மாவட்ட சிவகிரி இருந்து பேசுறேன் அவங்க கேள்விகளை கேளுங்கமா ஐயா காத்துட்டு இருக்காங்க அம்மா வணக்கம் 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 அம்மா வணக்கம்மா நான் பேசுறேன் ஐயா நான் வந்து ஈரோட்ல பாத்திட்டு இருக்கறேன் சரிங்க கல்சா நேர்ல ம் நான் வந்து

எலும்புகள் உங்களுக்கு முழுமையாக சரியாக வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது அந்த முறையை ஃபாலோ பண்ணும் குறைஞ்சபட்சம் நான் பேசிகிட்டுருக்குறேன் இன்றைக்கி கல்யாணம் பண்ண வச்சுட்டு நாளைக்கு குழந்த பற்ற ஒத்துவீங்களா பத்து மாதம் டைம் வேணும்ல பத்து மாதம் இல்லை பன்னெண்டு மாதம் அது காரணம் வந்து அந்த பெண்கள் நடம் பேசும்போது நான் பேசுகிறேன் நான் அதை பற்றி நான் இன்றைக்கி நம்ம விதை போடுறோம் அரிசி ஆகிறதுக்கு நாலு மாதம் ஆகும் அதுவும் பாரம்பரிய அரிசி பத்து மாதம் ஆகணும் மாங்கொட்டை போட்டோம்னா இருபது வருஷம் காற்று இருக்கணும் சாப்பாடு சாப்பிட்னா அரிசி வேகிற வரைக்கும் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணால் தான் அரிசி சாப்பாடு சாப்பிட முடியும் ஆனால் எல்லாேருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நவீன மருத்துவத்திற்கு மற்ற மருத்துவத்துக்கு போகிறாங்க போயிட்டு சிகிச்சை எடுக்கிறாங்க பல வருடங்களாக இருபது வருஷம் பிபி மாத்திரை முப்பது வருஷம் சக்கரை மாத்திரை மருந்துகள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே தான் இருக்காங்க ஆனால் இங்கே வந்தவொடனே உடனடியாக ஒட்டுமொத்தமாக சரியாருன்னு நினைக்கிறாங்க எல்லாருமே அது நான் குறை சொல்லலை என் மேலே இருக்கக்கூடிய அதிக பற்று அதிக ஒரு நம்பிக்கை நான் அதுக்கு தலை வணங்குகிறேன் ஆனால் இந்த உடம்பு என்பது முழுக்க முழுக்க செல்களால் அதாவது திசுக்களால் ஆனது அது பலவீனப்பட்டு போச்சு அந்த பலவீனத்தை நம்ம திரும்ப கொண்டு வரணும்னா ஏற்கனவே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய குப்பைகள் வெளியில் போகணும் இப்போது ஒரு வீட்டுக்கு புதுசாக ஒரு வீடு நீங்கள் வாங்குறீங்க போகிறீங்க வீட்டுக்கு போனால் எல்லாம் பழைய வீடு எல்லாம் குப்பையாக கிடக்குது அப்போது போன உடனே உங்களுக்கு ஏற்றவாறு எல்லாத்தையும் டிசைன் பண்ணி அழகுப்படுத்தி வீட்டை வந்து புதுசு பண்ணணும் டைல்ஸ் போடணும் எல்லாம் பண்ணணும் உடனே பண்ணிட முடியாது முதல்ல க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் முதல்ல உள்ளே ஏற்கனவே இருக்கிற பழசு எல்லாத்தையும் இப்போ டேமேஜ் ஆனதெல்லாம் க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துட்டு அதற்கு பிறகு தான் சொல்ல கொண்டு போக முடியும் அப்போது உடம்புல அவங்க நினைக்கிறாங்க மூட்டு வலி எடுத்துன்னு ஆனால் மூட்டு வலி வந்து இப்போ நீக்கி நாலு வருஷமாக வந்திருக்கும் ஆனால் நாலு வருஷமாக தான் மூட்டு வலி ஆனால் உடம்புக்குள்ள கர்ப்பப்பையுடைய பலவீனம் என்பது சினைப்பையுடைய பலவீனம் என்பது கிட்டத்தட்ட என்னைக்கு அவங்க குழந்த பிறந்த இருபது வருஷமாக இருக்கும் அந்த பாதிப்பு உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் எடுத்த உடனே உடம்புல வியாதி வந்துடாது உடம்பு முடிஞ்ச வரைக்கும் போராடும் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா டக்குன்னு வீட்டில் குழந்தைங்க அந்த கஷ்டத்தை மாட்டீங்க குழந்தைங்க தெரியாது இல்லையா உங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்குமே தவிர ஏன் நீங்கள் சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கணவன் சொல்ல மாட்டிங்க கணவன் போனால் அவர் வந்து எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் தீர்க்க பார்ப்பாங்க அப்பமா அதே மாதிரி தான் அதுக்கு முடியலைன்னா தான் வெளியே தெரியும் அதே மாதிரி தான் உடம்புல என்ன பண்ண நடக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் உடம்பு போராடும் முடியாத தான் வெளியில் சிம்டமாக தெரியும் உடம்புக்குள்ள வியாதி இருக்கும் அப்போ இந்த கர்ப்பப்பை பலவீனம் என்பது நமது உடம்புல வலிகளாக மாறுகிறது அப்போது அதுக்கு ஒரு அவகாசம் நமக்கு தேவை கிட்டத்தட்ட எல்லாமே சரியாயிடுச்சு இன்னும் அந்த சவுண்டு வருது அப்படின்னாவே என்னென்னா உடம்புல இருக்கிற குப்பை வெளியே தள்ளனும் புதிதாக எனர்ஜி நோய் எதிர்ப்பாற்றலையும் உடம்புக்குள்ளே அந்த எலும்பை பலப்படுத்தக்கூடிய அந்த உள்ள வரணும் அந்த சைனோவில் ஃப்ளூடுன்னு ஃப்ளூடு இருக்குது எலும்புகளுக்கு நடுவில் ஒரு கிரீஸ் மாதிரி இருக்கும் அந்த கிரீஸ் வந்து சைனோவில் ஃப்ளூடுன்னு சொல்லுவோம் அதுதான் கொழுப்பு கொழுப்பு தான் அந்த சைனோவில் ஃப்ளூடு அந்த கார்டிலேஜின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும் அந்த அந்த ஜவ்வு பகுதி ஒரு மரமற்பு பகுதி அது முழுமையாக சைனோவில் ஃப்ளூடு அதை ஆட்கொண்டு நமக்கு நடக்க வைக்கும் அந்த சைனோவில் ஃப்ளூடு நமக்குள்ளே உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுவும் விந்து ஒன்று தான் அதுவும் கருமுட்டை உற்பத்தி ஆகக்கூடிய கருமுட்டை ஒன்று தான் அவ்வளோ எனர்ஜி ஃப்ளோ வந்து அது கொழுப்புக்கு வேணும் ஃபேட்னா என்ன கொலஸ்ட்ரால்னா என்ன அதை தான் இப்படிதான் நினச்சிட்ருக்கேன் நம்ம எல்லாருமே புரியுதுங்களா இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கும் ஃபேட் இருக்காது ஃபேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாறக்கூடியது இது இது நான் வந்து முடிச்சுட்டு அப்புறம் பேசுவேன் டைம் வந்துச்சுன்னா அப்போது இந்த கொலஸ்ட்ரால் சைனோயில் ஃபிளேவர்டாக மாறி நம்ம உடம்புல வழிகளை போர்க்க வேண்டும் அதற்கு ஒரு கால அவகாசம் வேணும் அது நான் இப்போ ஈரோடு அடுத்த வாரம் நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமை வர நினைக்கிறேன் திங்கக்கிழமை இந்த திங்கிழமை நினைக்கிறேன் அடுத்த இல்லாமல் அடுத்த திங்கள் ஈரோடுக்கு வரேன் வாங்க பேலன்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வேற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு குணமானது விட்டுருங்க குணமானதுக்கு நன்றி சொல்லுங்கள் வேற என்ன பிரச்சனை இருக்கிறது பார்த்து நாம முழுமையாக சரி செய்து கொள்ளலாம் பொறுமை என்பது அவசியம் சரிங்க அடுத்த ஒரு நேயர் பேசுவோம்

அப்படின்னு அறுபத்தி நாலு வயசு அறுபத்தாறு வயசு சொல்கிறதே பெரிய விஷயம் இந்த காலத்தில் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கு சர்க்கரை இருக்கக்கூடிய ஒரு நிலை அது மிக கொடுமைங்கம்மா பிறந்த குழந்தைக்கு சர்க்கரை பிறந்த குழந்தைக்கு கல்லீரல் பாதிப்புகள் பிறந்த குழந்தைக்கு கிட்னி பாதிப்புகள் இப்போ கூட ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்த பாண்டிச்சேரியிலேருந்து கூப்பிட்டு வராங்க ரெண்டு கிட்னியுமே சுருங்கி போச்சு மிஞ்சி போனால் அந்த குழந்தைக்கு ஒரு எட்டு மாதம் ஏழு தான் இருக்கும் பட் ஆப்ரேஷன் செய்தாலுமே ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம குழந்தைக்கு உங்களுக்கு தெரியும் வச்சு தான் பார்த்துக்கோ நாம அது இறைவனது ஆசீர்வாதோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுக்கு டாக்டர் சாரதான்னு சொல்லிட்டு பிஎஸ்எம்எஸ் அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நமது உடம்பில் இன்றைக்கு வியாதி இல்லாமல் எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் இருக்கிறது பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஸோ அதனால் முதல்ல அந்த தம்பிக்கு நான் வாழ்த்து சொல்லிடுறேன் நான் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த வழிகள் பிளாஸ்டாட் கிளானில் வழி சொல்கிறீங்க நீங்கள் யூரின் சரியாக போக முடியல அப்படின்னாவே அவர்களுடைய இதயம் நுரையீரல் பலவீனமாக இருக்கிறது என்று பொருள் செரிமானம் முழுமையாக இல்லை என்று பொருள் தூக்கம் முழுமையாக இல்லை உடம்புல வந்து செல்களினுடைய வளர்ச்சி வந்து முழுமையாக குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் கண் பார்வை எந்த அளவுக்கு தெரியல ஒரு முறை நேரில் கூட்டிகிட்டு வாங்க அதாவது நான் வந்து வர திங்கள் இல்லாமல் அடுத்த திங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் வர செவ்வாய் இல்லாமல் அடுத்த செவ்வாய் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் நேரில் வந்து நீ பாருங்கள் தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் பயப்பட வேண்டாம் நேரில் பார்த்தா மட்டும்தான் அதுக்கான சிகிச்சை நம்மால் கொடுக்க முடியும் முடியுமா அறுபத்தாறு வயசு ஆச்சு ப்ராஸ்டர் கிளாண்டு அதை நான் பயமுறுத்த விரும்பலை பட்டு டெஸ்ட் பண்ணாங்கன்னு உடனே இன்றைக்கி நிறைய கேன்சர் ப்ராஸ்டர் பிளான்டில் தான் இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு உருவாகுது நேர்ல ஒரு முறை பார்த்துறோம். அய்யா நம்ம வந்து கொலஸ்ட்ராலை பத்தி பேசிட்டு இருந்தோம். உடல்ல ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் குழந்தையில இருந்தே வந்து நிறைய பேருக்கு இப்ப डायबिटीज இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஒரு 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 அய்யம் ஒருத்தர் கேட்க சொன்னாங்க ஐயா அதாவது பூப்படைந்த பிறகு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த डायबिटीज ஒரு சில வியாதிகள்லாம் வருதே இது வந்து ஏன் பிறக்கும் பொழுது இல்லாம பூப்படைந்த பிறகு குறிப்பா இது வருவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்டாங்க. ஏற்கனவே இத பத்தி உங்ககிட்ட பேசிருக்கேன் நானு. படைதல் என்பது இரண்டாம் பிறவி என்னென்னா ஒட்டுமொத்தமாக நமது உடம்பில் அந்த உயிர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமக்கு பிறக்கும்பொழுது தலை வழியாக ஈர்க்கப்பட்டு பிரபஞ்சத்து முழுமையாக ஈர்க்கப்பட்டு ஒரு குழந்தை பிறக்கும்போது அழகாரமிக்கும் அதுக்கப்புறம் மீண்டு வந்து சிரிச்சிகிட்டு தான் இருக்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது முறை அந்த குழந்தை சிரிக்கும் அது வளர 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 தான் நமக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இல்லையா ஆரம்பத்தில் இரநூத்தம்பது முறை இரநூறு முறை சிரித்த குழந்தை பெருசானதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு இருபது முறை தான் சிரிக்கிறதாக புள்ளி வார சொல் நான் சொல்லலை இப்போ சாதாரணமாக ஒரு சிரிக்கணும் அப்படின்னா ஒரு ஜோக் சொன்னால் தான் சிரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது எப்போவுமே மனதை மகிழ்ச்சியோடு வைத்து கொண்டிருப்பது இருப்பது சந்தோஷமாக வைத்துக்கொண்டிருப்பது ஆனந்தமாக வைத்து கொண்டிருப்பது நீங்கள் நம்முடைய வேதத்து மகரிஷியா அவங்க அவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் யாரை பார்த்தாலுமே வாழ்க வளமுடன் அப்படின்வாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போது ஒரு கோபமாக இருக்கிறவர்களை கூட ஒரு நல்ல மனநிலைக்கு மாற்றக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது மிக முக்கியம் அறம் செய்ய விரும்பு அப்போது அந்த அறம் செய்யக்கூடிய எண்ணம் வரணும் அப்படின்னா அந்த சிரிப்பு ஆனந்தம் அப்படிங்கிறது மிக முக்கியம் அந்த ஆனந்தம் சிரிப்பு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா வியாதியே முதல்ல கிடையாது அதாவது பீட்டா நிலை தீட்டா நிலை ஆல்ஃபா நிலைன்னு மூன்று நிலைகள் இருக்கு நமது மனசு அந்த மூன்று நிலைகளில் தீட்டா நிலை என்பது குழந்தைகளுடைய மனசு அப்போது சிரிக்கும் பொழுது நீ எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் தீட்டா நிலைக்கு நம்ம மாற்றப்படுவோம் குழந்தை நிலைக்கு நம்ம வந்துடுவோம் விடீர் காலை ஐந்து மணிக்கு அஞ்சரை மணிக்கு நீங்கள் குளிர்ந்த நீரில் குளித்தோம்னா நம்ம உடம்பு நிலைக்கு மாற்றப்படும் அப்போ அந்த தீட்டா நிலை என்பது நமக்குள்ள பிரபஞ்ச சக்தியை முழுமையாக ஈர்ப்பது மட்டுமல்லாமல் எண்ணங்களுடைய வெளிப்பாடு நல்லதாக வெளிவரும் நம்ம நினைக்கிறது நல்லதாக இருக்கும் வெளிப்படுறதும் நல்லதாக இருக்கும் செயல்பாடு நல்லதாக இருக்கும் அந்த தீட்ட நிலையில் இருக்கும்போது அதனால தான் அந்த நிலையில் சிந்திக்கும் பொழுது எல்லாமே நிறைய தீர்வுகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ இந்த சிரிக்கும் பொழுது நிலை குழந்த இரநூத்தி ஐம்பது முறை சிரிக்கிற குழந்தை பெண்ணாக வச்சுப்போ இருபது முறை இருபத்தஞ்சி முறை சிரிக்கிறோம் ஜோக்கு தேவையில்லை ஒரு கிளுகிழப்பை போய் இப்படி இப்படி ஆட்டினாங்க போதும் சிரிக்கிறோம் ஆரம்பிச்சிடும் இப்போ கொண்டாந்து ஒரு ஐம்பது வயசு தாத்தாட்ட ஆட்டி பாருங்க அறுபது வயசு பார்த்துக்கிட்டேன் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பேன் கோவம் தான் வரும் பாருங்கள் கிளுகளுப்பையை பார்த்து சிரித்த நாம ஒரு அறுபது எழுபது வயசுல தான் வருது புரியுதா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டுக்காட்டு போய் இப்படி ஆட்டுக்குவாங்க பாருங்க குடி சிரிக்கிறத பார்ப்போம் உனக்கு என்னாச்சு பைத்தியம் பைத்திகிந்து முடிச்சு அப்படின்னு வேறு இல்லை அந்தளவுக்கு நம்ம மன இறுக்கத்தோடு நம்ம வாழ்ந்துட்ருக்கிறோம் நாம் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த உயிர் அப்படிங்கிறது பிரபஞ்ச சக்தி ஈர்க்கப்படுகிறது பின் பின்னீர்கிழாண்ட குடி இருக்குது பின்னீர்க்லாண்ட குடி இருந்து ஒரு ஏழு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஆறு வாரம் கழித்து சிரிக்க ஆரம்பிக்குது குழந்தை அதற்கு பிறகு படிப்படியாக 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 வந்து ஏழு வயசுக்கு அப்புறம் நான் சொல்கிறது ஏழு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து படிப்படியாக வந்து நெஞ்சு பகுதியில் குடியிருந்து அதற்கு பிறகு முழுமையாக கீழே சினைப்பையில் சினைப்பையில் வந்து குடியிருக்க ஆரம்பிக்கும் ஆண்களுக்கு விதைப்பையில் வந்து குடியிருக்க ஆரம்பிக்கும் அப்போ எப்போ வந்து அந்த உயிர் ஆற்றல் அங்கே சேர்கிறதோ அப்பொழுது அவர்கள் பூப்படைகிறார்கள் அப்போ அந்த பூப்படையும் பொழுது குழந்தை பிறக்கும் பொழுது நிறைய பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் முடக்குவாதம் ஏற்படுறது சர்க்கரை வருது பாருங்க டயபெட்டிக்கா வந்து எப்போ இருக்குன்னா குழந்தை கர்ப்பிணியாக இருக்கும்போது டயபெட்டிக்காக இருப்பாங்க குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பிபி அதிகமாக இருக்கும் அதற்கான சிகிச்சை எடுப்பாங்க பார்த்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க கால் வீங்கிரும் நல்லா தான் இருப்பாங்க குழந்தை உருவானதிலிருந்து அவ்வளோ வியாதிகள் உள்ளே வர ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த குழந்தை பிறப்பு பூப்படைதல் இது ரெண்டுமே மறுபிறப்புன்னு நான் சொல்லுவேன் ஒரு நாலு குழந்தை பிறகுதான் நாலு முறை மறுபருப்பு உங்களுக்கு ஏன்னா நாலு முறை இந்த உடம்பு புதுப்பிக்கப்படும் ஏன்னால் உள்ளுக்குள்ளே ஒரு உயிர் வளருது இல்லை இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு விசேஷம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குதுன்னா அப்பப்போ வீட்டை க்ளீன் பண்ணுவீங்க வீட்டை சுத்தப்படுத்துவீங்க எல்லாம் சரி பண்ணுவோம் அது மாதிரி தான் அப்போ ஒவ்வொரு முறையுமே ஒரு உயிர் உள்ளுக்குள்ளே வரதுனால அந்த உடம்பு என்ன பண்ணுன்னா சுத்தப்படுத்திகிட்டே இருக்கும் அப்போது மறுபருப்பு ஒவ்வொரு முறை மறுபருப்பு உங்களுக்கு அதனால தான் அந்த காலத்தில் பத்து குழந்தைக்கு வந்தவங்கன்னா பெண்கள் வந்து அதிக நாட்கள் உயிரோடு வாழ்ந்தது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நாம அப்போது எதுக்குங்க நோய் வருது இல்லை அதை தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் அப்போது அளவுக்கு வந்து இருந்தேன் நான் அப்போ இந்த குழந்தை பிறப்பாகட்டும் சரி இல்லை மென்சுரல் அதாவது அப்போ தான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதாகட்டும் சரி இது ஏன் உருவாகுது அப்படின்னா அந்த கழிவுகள் வெளியேறும் பொழுது நாம் அதை புரிந்து கொள்ளாமல் அதற்கான சரியான முறை கழிவு வெளியேற்றணும் இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன் எல்லாம் க்ளீன் இருக்கீங்க நான் உதவி செய்யலாம் பரவாயில்லை உபத்திரமெல்லாமல் இருக்கணும் ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் வீட்டில் ஆமாம் இல்லையா உதவி செய்யலாம் பரவாயில்ல உபத்திரமெல்லாமல் இருக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் உதவி செய்ய வேண்டாம் உடம்புக்கு அது கிளீன் பண்ணிகிட்ருக்கு இருக்கு அப்போது உதவி செய்கிறது தான் அந்த எள்ளுருண்டை சாப்பிட்றது கொள்ளு சாப்பிட்றது வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ஸ்வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகமாக இரும்புச்சத்துள்ள உணவுகள் சாப்பிட்றது இது எல்லாமே நம்ம வந்து பெண்களுக்கு அந்த மென்சுரல் ஆகும்பொழுது கொடுப்பாங்க தெரியும் நிறைய ப பப்பாளி கொடுப்பாங்க அன்னாசி பழம் இதெல்லாம் என்னென்னா நீ பாருங்க பப்பாளி பழம் கொடுத்தா அதிகமாக மின்சஸ் ஆகும் அன்னாசி பழம் கொடுத்தா உடம்பு சூடு அதிகமாக மின்சஸ் ஆகும் ஏன் அந்த சமயத்தில் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம உதவி பண்ணுறோம் அந்த கழிவு உடம்பு இருக்கு அது கஷ்டப்பட்டு வெளியேற்றிட்டு இருக்கிறது இது பொழுது என்ன வேகமாக வெளியேற்றும் இந்த செயலை நம்ம செய்யணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா வலிக்குது மருந்து போடுறது வலிக்குது மாத்திரை போடுறது இல்லை வேறு சில செயல்பாடுகள் அந்த தவறாக செய்யும் பொழுது அது உடம்புல பாதிப்பு ஏற்படுத்துது தள்ளி போடுறதுக்காக மாத்திரை இல்ல அது வந்து ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மின்சஸ் வந்து ஆகும்போது கேட்டீங்க அதாவது ஏஜ் அட்டன் பண்ணும்போது கேட்டீங்க ஏஜ் அட்டன் பண்ணும்போது அப்போ இது அது நம்ம பண்றது இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த குழந்தை வந்து இன்றைக்கி வந்து பதினாலு வயசில் ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய குழந்தை இன்னைக்கு ஒம்பது வயசுலேயும் பத்து வயசுலேயும் பன்னெண்டு வயசுலேயும் குழந்தை அட்ஜெஜ் பண்ணது அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய முட்டை முதல் காரண முட்டை தான் பால் இந்த ரெண்டும் மிகப்பெரிய எதிரிகள் நம்ம உடம்புக்கு தேவையில்லாதது ரெண்டு பொருளும் இந்த உலகத்துலேயே சாகர வரைக்கும் பால் குடிக்கிற ஆள் நம்ம தான் எந்த ஒரு விலங்கும் பால் குடிக்குதா அது குட்டியாக இருக்கும்போது அதோடய வளர்ச்சிக்காக பால் குடிக்கும் அதற்கு பிறகு அவ்வளோதான் பால் மறந்துச்சு நம்ம தான் சாகர வரைக்கும் பால் குடிச்சுட்ருக்குறோம் இந்த குழந்தை அதுவும் நான் சொல்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய நல்லது ஒரு பாலை குடிக்கும் பொழுதே வியாதி ஏன்னா பாலில் கேசினோஜென் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் எப்படின்னா அதாவது எங்கே போட்டாலுமே வந்து அதை அதை அழிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜவ்வு பொருள் மாதிரி இருக்கும் அந்த பொருளை நம்ம உடம்பால் செரிமானம் பண்ண முடியாது அப்போ நீ பாட்டு குடித்து படுத்துறீங்க அப்படியே மயக்கத்தில் ப சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு பால் குடி பார்த்துக்கு வந்துடும் அப்படின்வாங்க ஏன்னால் பால் குடிச்சின்னா அந்த கேசினோ வந்து உடம்பு செரிமானம் பண்ண முடியாமல் உடம்பு போராடி அப்படியே கடக்கும் மதம் மதம் தான் கடற்க வைத்துக்கொள்ள அதனால் அப்படியே படுத்துருப்பீங்க உங்களை வந்து மயக்கம் மோட்டர் வச்சிடும் அது செரிமானம் பண்ண முடியாமல் அதுதான் இன்றைக்கு ஏற்படக்கூடிய டயபெட்டிக்ஸ் ஆகட்டும் இல்லை பிபி ஆகட்டும் மற்ற பாதிப்புகள் அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்குது இது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன் நாம் இன்றைக்கி தான் எடுத்தவனையும் புக்கில் போட்டானே பால் முட்டை உடம்புக்கு நல்லது அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டே இருக்கிறோம் நாம் எல்லோரும் நினச்சிகிட்டு இருக்கிறோம் முதல்ல பால் அந்த பாலை கொடுத்து 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 அந்த குழந்தைகள்

பண்ணல ஓகே அது ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் நிகழ்ச்சி பாருங்கள் உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் நான் அதாவது அவங்களுக்கு மென்சுரல் சைக்கிளிங் அப்படிங்கிறது வந்து முழுமையாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வரவே வராது சரியாக இருந்துச்சு அப்படின்னா நமது மார்பகமும் நமது கர்ப்பப்பையும் ஒன்றை ஒன்று சார்ந்தது இப்போது மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகளாகட்டும் அது கேன்சர் கட்டிகளாகட்டும் இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து முழுமையாக நமது கர்ப்பிப்பையோடு சம்மந்தப்பட்டது மார்பகம் தனி கர்ப்பப்பை தனி அல்ல அதை முதல்ல நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம நேயர்கள் முழுக்க முழுக்க அறிவாளிகள் இயற்கை மீதும் இறை மீதும் முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்கள் அதை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதனால் இந்த டைமில் வந்து எட்டரை மணிக்கு காலையில் இந்த லைவ் பார்க்குறாங்க அப்படின்னா அது அந்த ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கிறது என்று பொருள் இதெல்லாமே உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிக் கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்போது மின்சுரல் சைக்கிளிங் அப்படிங்கிறது நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கட்டிகள் மார்பகத்தில் வரவே வராது இன்றைக்கி கேன்சர் நிறைய உருவாகுது இல்லையா அது என்னென்னா மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து மார்பகம் வழியாக்க வலிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்து பால் கொடுத்துட்டு இருக்கும்போது கர்ப்பம் தறிக்காது பாருங்க பால் கொடுத்துட்டு போது கர்ப்பம் தரிக்காது கர்ப்பம் தரிச்சுன்னா பால் அப்ப ரெண்டுமே சம்பந்தப்பட்டது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பால் உருவாக்குது அது வரைக்கும் பால் வரல அப்போ ரெண்டும் வந்து அவ்வளவு வந்து தொடர்புடையது அப்போ நிறைய பெண்கள் இன்றைக்கு அழகு அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தில் பால் கொடுத்தா நம்மளுடைய உடல் அழகு போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு ஆறு மாதம் பால் கொடுத்தா பெரிய விஷயமாக இருக்கும் அந்த அம்மாவை பற்றி பேசுகிற மற்றவர்கள் பேசிகிட்டு இருக்கேன் நான் அதுக்கு விடை சொல்கிறேன் அப்போது அந்த பால் கொடுத்தல் அப்படிங்கிறது என்னைக்கு நிப்பாட்டுறாங்களோ அது அப்போதைக்கு அவங்களுக்கு பேச தெரியாது அது உள்ளுக்குள்ளே கட்டிகளாக உருவாக ஆரம்பிக்கும் அந்த பால் வெளியில் போகாமல் ஏன்னா கிட்டத்தட்ட மூன்று மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் பால் வரக்கூடிய அந்த இடத்துல ஆறு மாதம் ஒரு வருஷம் மட்டும் நிப்பாட்டும்போது அதுவே பின்னாடி ஒரு பத்து வருஷம் பாய்ச்சு வருஷம் கழிச்சு கட்டிகளாக மாறுகிறது இதுதான் அடிப்படை இன்னொரு விஷயம் என்ன குழந்தைங்களுக்கு பால் அவர்களுக்கு மூன்றரை வயசு வரைக்கும் கொடுத்தாதான் இவர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க மூன்றரை வயசு வரைக்கும் பால் கொடுக்கும்போது அவங்களுக்கு குழந்தை அடுத்த குழந்தை பிறக்காது பாருங்கய்யா இது வந்து இயற்கையான ஒரு கருத்தடை ஆமாம் ஆமாங்கய்யா இடைவெளி ஆமாம் இது இதுக்காக நீங்கள் எல்லாம் பெருசாக கருத்தொடை அதெல்லாம் அவசியமே இல்லை இது அவனா பார்த்து கொடுக்கறது இது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நிறைய தாய்மார்கள் ஸோ இவர்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம தெரியாது அது நேரில் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா முதல்ல பயப்பட வேண்டாங்கம்மா வேப்ப எண்ணெய் கடுகு எண்ணெய் நல்ல எண்ணெய் இல்லாட்டினா பொங்க மரத்து எண்ணெய் இதை மூன்றையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக சூடு பண்ணி எல்லாமே வந்து நூறு மில்லி போதும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு லேசாக சூடு பண்ணி அப்பப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும் எடுத்துகிட்டு சூடு பண்ணி இரவு நேரத்தில் அம்மா படுக்கும் பொழுது மேலிருந்து கீழாக இப்போ இந்த மார்பகம் இருக்குன்னா மேலேருந்து அப்படியே கீழ்ப்பகுதியில் ஒவ்வொரு பகுதியாக அப்படியே வந்து அதை தடவி கொடுத்து நல்லா மசாஜ் பண்ண வேணும் அதே மாதிரி அந்த மார்பகத்துக்கு இருந்தும் நல்ல தடவி கொடுக்கணும் இதில் எல்லாம் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ வலது பக்கத்தில் அந்த மாதிரி கட்டி இருக்குது அப்படின்னா வலது பக்கம் மட்டும் தான் தைப்பாங்க இடது பக்கத்தில் கட்டி இருக்காது அங்கே விட்டுருவாங்க ஆனால் முதல்ல நீங்கள் தேய்க்கிறது இடது பக்கம் தான் தேய்க்கணும் ஸோ எது பகுதி நல்லா இருக்கிறதோ அந்த இடத்துல முழுமையாக நான் சொல்றது இப்போ இந்த மார்பகம் இருக்குன்னா மார்பகத்திலிருந்து கிடையாது மேல் பகுதியிலிருந்தே மேல் பகுதியிலிருந்தே நல்ல முழுமையாக ஒவ்வொரு இடமாக தேய்த்து தேய்ச்சி 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 கொடுத்து அடிப்பாகத்தில் தேய்ச்சிட்டு அதற்கு பிறகு வலது பகம் இதை வந்து தேய்ச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க போல் மின்சஸ் நார்மல் ஆகிறதுக்கான வழியை பார்க்கணும் நீங்கள் மின்சஸ் வந்து நாற்பது நாளைக்கு ஒரு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை வர்றத நம்ம கண்டிப்பாக முறைப்படுத்தியாக வேண்டும் மின்சஸ் அப்படிங்கிறது ஏழு நாட்கள் நமக்கு வரணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் ஏழு நாட்கள் ப்ளீடிங் ஆகணும் அப்போ ஏழு நாட்கள் ப்ளீடிங் ஆகலை ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஆகுது குறைவாக ஆகுது சில படுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் நாம் முறைப்படுத்த வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் ஸோ அதனால் இதை ப செய்து பாருங்கள் இதுவே சரியாயிரும் அப்படி முடியல அப்படின்னா ஒரு முறை என்னை வந்து நேரில் சந்திங்க திருச்சிக்கோ மதுரைக்கோ வந்து பாருங்கள் தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பசு நெய் ஒரிஜினல் பசு நெய் கிடைச்சிது அப்படின்னா இப்போ இரவு நேரத்தில் மசாஜ் பண்ணி படுத்துட்டீங்க காலை வேலையில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து வெறும் பசு நெய் தடவிட்டு நீங்கள் அன்றைய வேலையை முழுமையாக பார்க்கலாம் தயவு செய்து அந்த இறுக்கமான உடைகள் அந்த உள்ளுக்குள்ளே நம்ம போடக்கூடிய அந்த இறுக்கமான உடைகளை தயவு செய்து தவிர்த்துடுங்க அந்த அது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அது அது பெருசாக காமிக்கிறதுக்காக நிறைய இரம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்போ என்னென்னா உள்ளே போடக்கூட உள்ளாடை கண்டிப்பாக போட வேண்டாம் காட்டன் பருத்தி அந்த மாதிரி நீங்கள் மேல் ஆடை நீங்கள் உபயோகப்படுத்தணும் எந்த சூழ்நிலையிலும் உள்ளாடைகள் இறுக்கமாக இருக்கக்கூடாது இதை வந்து முறைப்படுத்தியங்க முழுமையாக மேக்சிமம் இதில் சரியாக நினைக்கிறேன் அப்படி முடியலைன்னா ஒரு முறையினை சந்திங்கள் சரிங்க அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார் பேசுவோம் வணக்கம் வணக்கம் கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி உங்கள் பெயர் சொல்லுங்கள்

உண்மையிலேயே ஒரு கேள்விக்கான மதிப்பு என்ன அப்படின்றது அந்த நேயருடைய குரலின் மூலமாகவே நமக்கு வந்து வெளிப்படுது குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாய்ப்பு கிடைத்தது பாக்கியமாக நினைச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் அவங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உலகத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கான விடைகளாக அமைஞ்சிட்டு இருக்கு அந்த வகையில் இப்ப நம்மளுடைய நேயர் கேட்டிருந்த அந்த கேள்விக்கான விளக்கத்தை நாம் ஐயாவிடம் கேட்போம் ஐயா இல்ல ஆக்சுவலா அவர் பேசும்பொழுது சொன்னாரு தூக்கமே இல்லை அப்படின்னாரு முப்பது வருஷம் அப்படின்னாரு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு தியானம் எதுனா தூக்கம்தான் தூக்கத்துக்கு மிஞ்சின ஒரு தியானம் இல்லை உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாவ செயல் என்ன அப்படின்னா தூங்கும் போது எழுப்புறது ஆமாம் வெளியே ஏன்னா தூக்கங்கிறது ஒரு பெரிய கொடை அது நமது உள் உறுப்புகளை சுத்தப்படுத்துவதற்காக உள்ளுறுப்புகளை பலப்படுத்துவதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட அவ்வளோ பெரிய கொடையை நம்மளால எழுப்பிட்டுருவாங்க என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அம்மா போய் வேகமாக வீட்டுக்காரர் எழுப்பியிருக்கு அம்மா எந்திரிக்கு எந்திரிக்கு எந்திரிங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படி தூங்கிட்டு இருக்கிற போய் எழுப்பியிருக்கு அவர் எந்திரிச்சி என்ன என்னான் இருக்காரு இல்லை தூக்கம் மாத்திரை போட மறந்துட்டீங்க அப்படின்னு இல்லை அந்த க மாதிரி இன்றைக்கி எல்லாமே இந்த தூக்கத்தை வந்து தான் பார்க்குறாங்க தூக்கத்தை மட்டும் பண்ணக்கூடாது அது உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறாங்கன்னு நம்ம நேரர்கள் சொல்லிடுறாங்க வீட்டுக்காரலாம் தூக்கிட்டு இருந்தால் உற்றுவோம் நல்லா ஏன்னா அவங்க விடிய விடிய வேலை செஞ்சுட்டு வந்து படுத்துருக்கும் போது அதுதான் உடம்பை புதுப்பிக்கிற வேலை அப்போ அவர் பாருங்கள் தூக்கமே இல்லைங்கிறார் முப்பது வருஷமாக அதுதான் வியாதி தூக்கம் இல்லைனாவே உடம்புல பித்தத்தன்மை அதிகமாகி உடல் சூடு வந்து அதிகமாயிரும் உடல் சூடு அதிகமாகும் பொழுது விந்து நீர்த்து போகும் நீங்கள் நினைக்கலாம் சார் டயபெட்டிக்கும் பிபிக்கும் விந்துக்கு என்ன சம்மந்தமாக இருக்குது நான் பேசியிருக்கேன் நான் விந்து நாதம் அதாவது பெண்களுக்கு வந்து கருப்பை ஆண்களுக்கு விதைப்பை அப்போது இந்த விந்து நீர்த்து போய் உயிரணுக்கள் போயிடும் அந்த உயிரணுக்கள் தான் ஒட்டுமொத்த உயிரையுமே வாழ வச்சிட்ருக்கு அப்போ அங்கிருந்து தான் முதல்ல உருவாகுது முதல் பாயிண்ட்டு அடுத்ததாக அவர்களுக்குள்ள வழிகள் நிறைய இருக்கும் அந்த வழிகள் அப்படின்னாவே என்ன காரணம் அப்படின்னா அந்த பித்தத்தன்மை அதிகமாகும் பொழுது வாயுவும் அதிகமாகிடும் அப்போது எல்லா ஜாயின்ஸுகளிலும் வலிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் தசைகளில் ரத்த ஓட்டம் இல்லாமல் புண்கள் ஆறாமல் இருக்குது ரத்த ஓட்டம் இருந்தால் தான் புண் ஆறும் அப்போ இதெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா சக்கரை சரி பண்ணியாகணும் பிபி சரி பண்ணியாகணும் உடம்புல கூடிய எட்டுமொத்த வியாதி சரி பண்ணணும்னா நேரில் வந்தால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்க முடியும் அவர்களுக்கான சின்ன சின்ன குறிப்புகள் வந்து கண்டிப்பாக பயன் கொடுக்காது ஏன்னா இது டயபெட்டிக் அப்படிங்கிறது நீ குணப்படுத்த முடியாது பிபிங்கிறது குணப்படுத்த முடியாத வியாதி அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ இதை நம்ம முழுமைப்படுத்த வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் என்றால் நேரில் வரும்போது நாடி பரிசோதனை செஞ்சுட்டு நாடி சமநிலை செஞ்சுட்டு மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி இந்த பழக்க வழக்கங்கள்லாம் மாற்றி பொழுது முழுமையான அவர்களுக்கு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அது மூலியமாக அவருடைய நிகழ்ச்சியான அந்த பேச்சு அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அவ்வளோ கஷ்டம் வழிகள் எல்லாமே முழுமையாக நீங்குவதற்கு இறைவனார்கள் செய்வான் நிச்சயமாக ஐயா நம்ம இன்னும் நிறைய தகவல்கள் இந்த நிகழ்ச்சிங்களா பால் பற்றி பேசணும் முட்டை பற்றி பேசணும் பெண்கள் பேசணும் பூப்படைதல் பற்றி பூப்படைந்த பிறகு என்ன நிலைகள் அப்படின்றத பத்தி பேசணும் பட் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேச போகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடைய எர்போ கேர் நிறுவனத்தினுடைய இந்த சேவை பயணம் எப்படி போயிட்டு இருக்குன்றது இல்லை அதாவது என்னுடைய நோக்கம் என்னன்னா எல்லோரும் மருத்துவமனைக்கு வரணும் அப்படிங்கறது அப்படிங்கிறதல்ல மருந்து இல்லாத உலகத்திற்கு திரும்பணும் எல்லோருமே இந்த எண்ணெய்க்கு இந்த மருந்து உள்ளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா பொறுமை என்றைக்கு நமக்குள்ளே அற்றுப்போச்சோ அன்றைக்கி தான் நமக்குள்ளே வியாதிகள் வர ஆரம்பிச்சுது ஒரு சின்ன வழி வந்தால் கூட நம்ம உடனே ஒரு மருந்து ஒரு மாத்திரை நேராக மெடிக்கல் ஸ்டூப் போக வேண்டியது மாத்திரை சாப்பிட வேண்டியது அது ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடம் கழித்து மிகப்பெரிய வியாதியாக மாறும் பொழுது அந்த வியாதிக்கான அடிப்படை அன்றைக்கு நம்ம செஞ்ச தவறு தான் அப்படிங்கிறது தெரியல நீங்கள் கூட இந்த பூப்பை விதும்போது சொன்னீங்க இல்லையா அதாவது வந்து பார்த்திங்கன்னா மின்சஸ் தள்ளி போகிறதுக்காக நிறைய பேர் மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு அது மிகப்பெரிய கொலை குற்றம் அது மிகப்பெரிய கொலை குற்றம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு கரு உருவாகுது அந்த கரு உருவாகாமல் நீங்கள் தடுக்கிறீங்க அதேமாதிரி டிஎன்சி பண்ணுவாங்க உருவான கருவை வந்து களைப்பாங்க அதுவுமே கொலை தானே மிகப்பெரிய ஒரு கொலை அது அவங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்கள்லாம் வருது இல்லையா சொல்லுவாங்க சரி என்னன்னே தெரில நல்லா வேலை பார்க்குறேன் திறமையாக இருக்கேன் ஆனால் கடன் தொல்லை இருக்குது பிரச்சனை இருக்குது வீட்டில் நிம்மதி இல்லை வீட்டுக்கு வந்தாவே எதுவும் மாதிரி இருக்குது அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்த தவறு தான் என்னென்னா ஒரு அழகான ஒரு கரு உற்பத்தியாக ஒரு உயிர் உருவாகுது அதை அவர்கள் கொலை செய்கிறார்கள் புரிதுங்களா இல்லையா அப்போது அதற்குரிய பாவத்தை நாம் அனுபவித்து தான் ஆகணும் நாம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த 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 மாதிரி மருந்துகள் மாத்திரைகள் மிக மிகப்பெரிய வியாதிகளாக நமக்கு மாறுது அதை முதல்ல நாம் நீக்கணும் ஸோ இதை வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் என்னுடைய பணியாக இருக்குறேன் எல்லாத்துக்கும் ஸோ சொல்லிக் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான் நிறைய இலவசமாக சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்குறேன் இன்றைக்கி வந்து சுகப்படுத்த முடியாதுன்னு சொல்லப்படக்கூடிய எல்லா வியாதிகளும் சுகப்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம் நாம என்ன பண்ணுறோம் நாம இப்போ கேன்சர் கட்டி இருக்குன்னா அதுக்கு வந்து ஸ்கேன் பண்ண சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து எல்லா மருந்துகள் இலவசமாக கொடுக்க எல்லாம் பண்ணித்தரேன் தராம தமிழகத்தில் ஐம்பது இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது எல்லா ஊர்களையுமே நான் வந்துட்டு இருக்கேன் டாக்டர்ஸ் இருக்காங்க இப்போவும் ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த லாக்டவுன் பீரியட்லையும் ஹாஸ்பிட்டல் இருக்குது காலையில் எட்டு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணிக்கும் இருக்குது இப்போ நேரடியாக பார்க்கலாம் நான் இந்த வாரம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு நாகர்கோவில் போகிறேன் காலையில் காலையில் திருநெல்வேலி ஈவினிங் நாகர்கோவில் செவ்வாய்க்கிழமை காலையில் மதுரை ஈவினிங் வந்து திருச்சி புதன்கிழமை பாண்டிச்சேரி வேளாக்கிழமை அடிங்க வந்துடுவேன் அதுக்கப்புறமேட்டு வந்து திங்கக்கிழமையிலேருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை புரோகாம் நிறைய வரிசையாக இருக்குது ஸோ அதனால் என்னை சந்திக்கிறவங்க வரல இன்னும் டாக்டர்ஸ் போய் சந்திக்கலாம் இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இன்னும் ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன் நான் இந்த நிறுவனம் வந்து அவங்க ஊரில் வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் மகிழ்வித் மகிழ் த அதாவது அப்படிங்கிற அடிப்படையில் உதவி செய்து அதன் மூலியமாக நாளுக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வரலாறு சொல்கிறது போல் வந்து தனிப்பெரும் கருணை அந்த கருணை தான் நம்மளை வந்து உயர்த்தும் அந்த கருணையோடு இருக்கக்கூடியவர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் மருத்துவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையாக இருந்தால் போதும் நிச்சயமாக ஐயா அடுத்த நிகழ்ச்சியில நம்ம இந்த பூப்பெழிதல் அப்புறம் இந்த மெனோபாஸ் அந்த நிலை அது எந்த வயது இதெல்லாம் நிறைய குழப்பங்கள் பெண்களுக்கு இருக்கு அதை பற்றியும் நம்ம பேசுவோம் ஐயா முட்டை பாலு கேட்டீங்க அப்படிங்க அதையும் நம்ம அடுத்த வாரம் நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் ஐயா இன்றைக்கு நிறைய கேள்விகளுக்கான விடை எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த விடையை ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஐயா நன்றிங்க ஐயா இந்த அற்புதமான நலது உதாரணத்தை எனக்கும் நம்ம நேர்களுக்கும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி 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 நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்